மணி அளவில் கோவை சரக DIG விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது வீட்டில் ADGP அருண் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்கொலை செய்து கொண்ட DIG விஜயகுமார் வீட்டில் ADGP அருண் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள DIG விஜயகுமார் வீட்டிற்கு சென்று ADGP அருண் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்கொலை செய்து கொண்ட DIG விஜயகுமார் வீட்டில் ADGP அருண் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம், மேலும் விவரம். அதாவது இன்று காலை 6:50 அளவுல கோவை சரக DIG விஜயகுமார் அவரது வீட்டிலேயே வைத்து துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது பாதுகாவலரான ரவி என்பவரிடம் இருந்துதான் அந்த துப்பாக்கியை வாங்கி அவர் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில அவர் அந்த கடைசியாக அவர் உபயோகித்த அந்த துப்பாக்கி மற்றும் அவரது வீட்டிலிருந்து பொருட்கள் அனைத்தும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஆய்வுக்காக. தற்போது ADGP அருண் அரசு மருத்துவமனையில உயிரிழந்த DIG விஜயகுமாரின் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவரது உடலானது தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டது. தற்போது அங்கிருந்து அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கோவை ரெட்ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லம் அந்த இடத்துல சம்பவம் நடைபெற்ற பகுதியை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அவருடன் கோவை மேற்கு மண்டல IG சுதாகர், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், அதே போன்று துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த சம்பவ இடத்துல இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கோவை சரக DIG துப்பாக்கிக்கு அவருக்கு கொடுத்த ரவி, அந்த மெய்காவலர், அவரும் உடன் இருக்கிறார். அவரிடம் தான் தற்போது இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எந்த இடத்திலிருந்து அவர் துப்பாக்கியை வாங்கினார், எப்படி அவரது சுற்று தற்கொலை செய்து கொண்டார் என்பது தொடர்பாக தற்போது ADGP அருண் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வீட்டிற்கு உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வெளியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை அதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகள் மட்டுமே இந்த வீட்டிற்குள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியங்கா.